அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. புதுவசனம் ஜானலுக்கு நான் நேரடியாக விஷயத்துக்கு வர்றேன். அதாவது ஜெயலலிதா அம்மா இறந்து போனாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி எல்லாமே இருக்கட்டும் வைக்கட்டும், அதெல்லாம் சரிதான், இதெல்லாம் அண்ணாமலை பார்த்துக்கிடுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மா ஆத்மா வந்து பேசிச்சு, ஆத்மா மயக்க நிலையில் இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் பேசுறது வந்து இந்த மாதிரி டிவி சேனல்கள் போய் மைக்க பிடிச்சி நிற்கிறதுக்கும் மீடியாக்காரங்க போய் இதெல்லாம் வெளிவிடுறதுக்கு உங்களுக்கு நேர காலம் இருக்குது. அப்போ நான் ஒரு ஆழமான ஒரு கருத்தடங்கின ஒரு செய்தியை நான் இந்த சேனல் மூலமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அப்போ நான் கோமாளி பயலா? இல்லை என்ன கேலியும் கிண்டலும் பண்ணுற நீங்கள் எல்லாம் கோமாளிகளா? அதாவது ஒரு ஆத்மா உயிர் பிரிஞ்சுது இத்தனை மணி அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த திருவண்ணாமலையில் இருந்து மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆத்மா பேசிச்சு, ஆத்மா மயக்க நிலையில் இருக்குது, இதெல்லாம் வந்து திருவண்ணாமலைக்குள்ளே வந்து பேசிட்டு வெளியே போகட்டும் பார்ப்போம். முடியாது. உண்ணாமலை அண்ணாமலை நம்ம என்ன நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, தெளிவாக சொல்லுங்கள். அதாவது ஜெயலலிதா அம்மா இறப்புக்கு சசிகலா அம்மாவுக்கு தொடர்பு உண்டா? இதுதான் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம். சசிகலா நிரபராதியா, சசிகலா குற்றவாளியா, இப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையே காரணம். இதுக்கு ஒரு முடிவு தெரியணும்னா சசிகலா நிரபராதியா குற்றவாளியா அப்படிங்கிறது தானே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வரணும். ஆமாம், சசிகலா அப்படின்னு சொன்னால் நல்லா கேட்டுடுங்க. ஆண்டாள் கிளி, மீனாட்சி கிளி, அப்போ இந்த ரெண்டு கிளி தான் இவ்வளோ காலமாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. அப்போ ஆண்டாள் கிளி இறந்து போச்சு, அப்போ இந்த மீனாட்சி கிளி இந்த கிளி இறந்ததுக்கு சம்பந்தமாக கிடையாது. ஏன்னா ஆண்டாளுங்கிறது ஜெயலலிதா அம்மா, மீனாட்சிங்கிறது சசிகலா அம்மா. அப்போ இறந்தது உண்மைதான், ஆனால் இறப்புக்கும் என் சகோதரி சசிகலாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா மீனாட்சி மீனாட்சின்னு சொன்ன நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், ராஜராஜ சோழன் ரங்கமன்ன, ராஜராஜ சோழன் ரங்கமன்னு இந்த மீடியா மூலமாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள கஜா புயல் வந்தது, அப்போ நாட்டில் உள்ள முதல்வராக இருந்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தாலும், ஆனால் என் சகோதரி மீனாட்சி அதே பூமியில் வெளியே இருந்திருந்தான்னா அந்த திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்திருப்பா. ஏன்னா மன்னர் பரம்பரையை தவிர திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறக்க இயலாது. அந்த மன்னர் பரம்பரை யாருன்னு கேட்டீங்கன்னா சசிகலா, என் சகோதரி மீனாட்சி அவ தான். ஆனால் ஆண்டாள் ஜெயலலிதா அம்மா, அதுவும் என்னோட கிளி தான். அப்போ ராஜராஜ சோழனே ரங்கமன்ன, ராஜராஜ சோழனே ரங்கமன்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் உண்மை. இதெல்லாம் அரசியல் கிடையாது, ஆன்மீகம். ஆன்மீகம்னு சொன்னால் மன்னர் பரம்பரையில் உள்ளவங்க மனித பிறவியாக வாழ்ந்து அதே அந்த நாட்டை ஆள்றதுக்கும் அந்த நாட்டில் ஒரு நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கும் எடுத்த ஒரு மனித அவதாரம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கதெல்லாம். அப்போ பன்னீர்செல்வ ஐயா, பன்னீர்செல்வ ஐயாவும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஜெயலலிதா அம்மா வந்து உங்கள் வீட்டில் உங்கள் தாய் காலில் விழுந்தது, உங்கள் தாய்க்கு உங்களுக்கு ஜெயலலிதா அம்மா மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் தாயார் காலில் ஜெயலலிதா அம்மா விழுந்தது. அப்போ அந்த ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லிச்சு, எனக்கு பையனா நான் வந்து உன் பையனை நான் வச்சுக்கிடுதேன்னு சொல்லிச்சு. இது வந்து இந்த உலகத்தில் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, ஆனால் நான் நம்புவேன், எனக்கு தெரியும். ஆனால் என் சகோதரி உங்களை எப்படி வச்சுருந்தா, என் மீனாட்சி எப்படி வச்சுருந்தா, எடப்பாடி பழனிசாமி ஐயாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஆனால் பழனி மலையிலேருந்து முடிவு எடுத்தது தான் உங்கள் சிஎம் பதவி. ஆனால் என்ன உங்களுக்கு சிஎம் பதவினா உங்கள் ஃபோட்டோ வந்து சட்டசபையில் மாட்டும், அது ஒன்று தான் புண்ணியமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா மன்னரோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. மன்னரோட ஆட்சின்னு சொன்னால் ஆன்மீகத்தோட ஐநா சபைங்கிறது தான் திருவண்ணாமலை. அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு முடிவெடுக்கிறது ஆகாயத்திலிருந்து முடிவெடுத்துக்கு சமம். அப்போ நான் பேசுகிறது வந்து மற்ற சாமியார்களை மாதிரி சொற்பொழிவு ஆட்டிட்டு ஒரு நூறு பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசுகிற மாதிரி கிடையாது. ஆனால் ஈசாவா இல்லை வேதஷாவா? அப்போ காசியில் அரஹர மகாதேவ் அரஹர மகாதேவ் பெருசாக தெரியலாம், ஆனால் என் மலை அண்ணாமலை, இங்கே அரஹர மகாதீபம், அரஹர மகாதீபம், இதுதான் உண்மை. அப்போ நான் சொல்வது உண்மைன்னா என் சகோதரியை நான் வெளியெடுக்க எனக்கு தெரியும், ஆனால் நூறு சாமியார்கள் மட்டும் போதும், நூறு சாதுக்கள். நான் இந்த திருவண்ணாமலையிலிருந்து நூறு சாதுக்களோட ஒரு மீட்டிங் மாதிரி போட்டால் என் சகோதரி வெளியே. ஏன்னா கும்பமேளா பெருசு கிடையாது, கும்பமேளா பெருசு கிடையாது, கிரிமேளா, அண்ணாமலையோட கிரிமேளா பெருசு, தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ மீன் மீன் கொடி இமயமலையில் கொண்டு நாட்டில் யார், பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னன்னா என்ன, சேர மன்னன்னா என்ன,
சோழ மன்னன் உங்களுக்கு தெரியாது. என் சகோதரி அதாவது சசிகலா அப்படின்னு ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னோம்னா பணம் வாங்கிட்டு பேசுவியா அப்படிம்பிய. ஜெயலலிதா அம்மா இறப்ப மட்டும் நான் சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்ப நான் சொல்ற பாத்துக்கிடுங்க. பத்து ஒன்று 2010 அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் வெற்றிவேல் எஸ்ஐ அதாவது உதவி ஆய்வாளர் கொலை. 16/1/2010 திருத்தாங்கல் காவல் நிலையத்து முன்னாடி வேலுச்சாமி என்பவர் கொலை. ஆனால் இந்த ரெண்டு வழக்கும் என்ன சம்பந்தம்னா பெண்களுக்கு துரோகம் பண்ணாங்க, அதுக்கு வேண்டி காந்திமதி அம்மாவோட தண்டனை. வெற்றிவேல் எஸ்ஐ அதாவது உதவி ஆய்வாளர் கொல்லப்பட்டதும் 16/1/2010 வேலுச்சாமி கொல்லப்பட்டதும் ரெண்டு தாயை பகைச்சதுக்கு தான். தாய்மையை பகைச்சா தண்டனை கொடுக்கறது இப்படி தான். ஆனால் என் தாய் ஆண்டாள் தாய்க்கு துரோகம் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சொக்கநாதனே நம்பிநாதன், நம்பிநாதனே சொக்கநாதன். அந்த ரெண்டு கிளிக்கு நடுவில் இருக்கிறது யார்? கள்ளழகர். கள்ளழகர்னு சொன்னால் ரங்கமன்னனும் ஒன்று தான், சொக்கநாதனும் ஒன்று தான். ஏன்னா சைவங்கிறது சைவம்னா யானை, வைணவம்னா மனுஷன். புத்தர், புத்தர்னு சொன்னால் சவம். சித்தர், சித்தர்னா சிவன். அப்போ இந்த சித்தர்லேருந்து வர்ற சிவன் யாருன்னா யானைக்கு அப்புறம் வர்றது மனுஷன். ஆனால் இந்த யானை தோன்றுறது ஒரு தாயிலிருந்து தான். ஆனால் ஒரு நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது எங்கள் வம்சம், அதாவது மன்னரோட வம்சம். அந்த மன்னரோட வம்சத்தில் பின்னாடி குத்தி பழக்கம் கிடையாது. அதாவது கடைசி வர உயிரை கொடுத்தாலும் கூட இருக்கவனை காப்பாற்றுறது தான் மன்னரோட பரம்பரை தவிர, கூட இருந்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது மன்னரோட பரம்பரை கிடையாது. ஏன்னா தமிழ், தமிழ் அப்படின்னு சொன்னால் தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் முதல்ல கண்ணை மூடி குடிக்கும்போது அது கலர் என்னன்னு தெரியாது, சிகப்பா வெள்ளையா பச்சையான்னு தெரியாது. ஆனால் அந்த கண்ணை திறந்து குடிக்கும்போது தான் அவனுக்கு அந்த கலர் என்னன்னு அப்பவும் தெரியாது. ஆனால் அந்த அறிவுங்கிற வேலை செய்யும்போது தான் நான் தாய்ப்பால் குடித்தா, அதான் தமிழ் பால். ஆனால் ஏன் பூமியில் உள்ளவங்க தாய்க்கு யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்க, ஆனால் வடநாட்டில் உள்ளவன் துரோகம் பண்ணுவான். அதுக்கு தான் காசிங்கிற நகரத்தில் எரிக்கி அரகர மகாதேவ், அரகர மகாதேவ் அப்படின்னு எரிக்கின்னா அங்கே உள்ளவங்க கூட இருந்து துரோகம் பண்ணுவாங்க. மோடியா லேடியான்னு கேட்டது ஆண்டாள் கிளி, கேட்க தான் செய்யும். ஆனால் வழி நடத்துறது மீனாட்சி கிளி, மீனாட்சி கிளி தான் வழி நடத்தும். ஆனால் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறக்கணும் அப்படின்னு இந்த மீடியா மூலமாக நான் வந்தோம்னா அந்த ராஜகோபுர வாசலை திறக்கிறதுக்கு ஒரே தகுதி யாருக்கு இருக்குன்னா என் சகோதரி சசிகலா மீனாட்சி தான். 18/9/2014 ஜே சசி. அப்ப ரெண்டு கிளியும் கூட்ட விட்டு வெளியே வருது, ரெண்டு கிளி கூட்ட விட்டு வெளியே வருது. அப்ப இந்த சனி, அப்ப இந்த சனி என்பது என்ன? இந்த சனி தான் காரணம்.